ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் கேக். அதாவது பிரெட்டை வச்சு நல்ல அழகா ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இது நம்ம குக் பண்ண போறது இல்லை, அதே மாதிரி பேக் பண்ணவும் தேவையில்லை. நம்ம கடையில் வாங்கின பிரெட்டை வச்சு அதுக்குள்ள அடி க்ரீம் அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு ஃப்ரூட் கேக் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்யறது ரொம்ப சுலபம். நீ கிட்ஸுக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷத்துல நீங்க இந்த கேக் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பார்த்திடலாம். நமக்கு பிரெட் வேணும், ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. கூடவே ஃப்ரூட்ஸ் வேணும், ஸ்ட்ராபெரி, கிவி, இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரூட், மேங்கோ, பனானா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நமக்கு சுகர் சிரப் வேணும். சுகர் போட்டு நம்ம சிரப் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். அப்புறமா ஃப்ரெஷ் கிரீம் வேணும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் வேணும். சுகர் சிரப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி ரெண்டு சேர்த்துட்டு நீங்க அடுப்பு ஆன் பண்ணி விட்டுடுங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிட வேண்டியதான். பாருங்க கொதிச்சுடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது கூல் ஆகணும். பாருங்க இங்க ஒரு பவுல்ல நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கூடிய ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே பீட் பண்ண வேண்டியது தான். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இது கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ஏற்கனவே வைப்டு ஃப்ரூட் கேக்னு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எந்த மாதிரி இது வைப் பண்ணி எடுக்கிறதுன்னு. நீங்கள் அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா இது வந்துட்டு வைப் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து சைடில் வச்சுக்கலாம். பிரெட்டை அதோட சைடெல்லாம் கட் பண்ணி நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து பிரெட் கேக் பண்ண தொடங்கிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிரெட்டை வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்பை அதுக்கு மேலே நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பிரெட்டில் ஸ்வீட்னஸ் இருக்காது, அதுக்காக நம்ம சுகர் சிரப் போடுறோம். அப்போ தான் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக அந்த சுகர் சிரப் போட்டுட்டு மேலே அப்படியே நம்ம வச்சுருக்கக்கூடிய க்ரீமை ஒரு லேயர் போடுங்க. இந்த க்ரீம் வந்துட்டு நம்ம ஒயிப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கடைகள்லையே ஒயிப்டு க்ரீம்னு வருது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. நீங்கள் அந்த க்ரீம் கூட வாங்கி வச்சு டைரெக்டாக அதுவும் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள் அந்த க்ரீமுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட், ஏதாவது ஒரு ஃப்ரூட், நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரிஸ் வச்சுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு லேயர் மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே இன்னொரு பிரெட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். சுகர் சிரப் போட்டுட்டு க்ரீம் போட்டு மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீம், அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இதில் மேலே இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இது மேலே ஃபுல்லாக க்ரீம் போட்டு நல்லா கவர் பண்ணிக்க போகிறோம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 3 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் வச்சோம். உங்களுக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் 2 ஸ்லைஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி க்ரீம் போட்டு கவர் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா தான் இருக்கும். மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராபெரிஸ் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்துட்டு கேக் ஃபுல்லாக நம்ம ஸ்லைஸ் ஸ்ட்ராபெரி வச்சு கவர் பண்ண போகிறோம். பார்க்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ராபெரிஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஃப்ரூட், உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். எங்கள் கிட்ஸுக்கு ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போவுமே எல்லா டிசர்ட்லேயும் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பனானா வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேங்கோலாம் நம்ம ஊரில் கிடைக்கும், அது கூட வச்சு பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த பிரெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம ஒயிட் க்ரீம் மட்டும் நம்ம கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா
அது நம்மளுக்கு பீட் பண்ணுற வேலை கூட இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கேக் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் போட்டு அதில் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா பிள்ளாடி போட்டிருக்கூடிய அந்த சுகர் சிரப், அந்த பிரெட்டோட சாஃப்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் உடனே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எங்களோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.